ராம், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த மூணு பில், வேளாண் சம்பந்தமா மூணு பில் பாஸ் பண்ணிருக்காங்க, ராஜ்யசபாலே பாஸ் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது இதை பத்தி நான் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் இவ்வளோ காங்கிரஸ் அண்ட் அதர் எதிர்கட்சிகள் வந்து ஏன் கதறாங்க, அதை மாத்திரமாவது நீங்க இமீடியட்டா சொல்லணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த விஷயமா ரொம்ப சின்ன ஒரு வீடியோ, அது அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு வந்து. இப்போ காங்கிரஸ் அகாலி தளம் ரெண்டு பேருமே பயங்கரமா சவுண்ட் கிளப்புறாங்க, என்னன்னாக்கா இதை வந்து டூத் அண்ட் நெயில் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏபிஎம்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது அக்ரிகல்ச்சர் பிரைஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி, அது மூலமா தான் இந்த பொருட்களை நம்ம வித்துட்டு இருப்பாங்க விவசாயிகள், அங்கதான் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். இப்போ இது இதுக்கு இருந்த ஒரு நம்மளோட அவங்களோட இஷ்டத்துக்கு விற்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு இருந்த தடைய இப்போ இந்த பில்ஸ் வந்து நீக்கி இருக்கு. வேளாண் பொருட்களை வந்து எந்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றதுக்கும் உள்நாட்டுல எந்த மாகாணத்துல எப்படி வேணாலும் நம்ம போய் வித்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அந்த அடக்குமுறைய வந்து இப்ப மோடி சர்க்கார் விடுவிச்சு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அந்த விஷயத்த. பெரிய கிராமங்கள்லயும் சரி சிறு டவுன்ஸ்லயும் சரி இந்த புதிய வேளாண் சந்தைகளை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு வாக்குறுதி தருது இந்த பில். இது சட்டம், அதனால அதை கட்டாயம் அவங்க சொன்னபடி செஞ்சுதான் ஆகணும். இப்போ மத்திய மாநில அரசுகளோட பிடி வந்து வேளாண் துறையில பிடி பயங்கரமா இருந்தது, அது சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து அந்த லட்சணம் தான், அதை வந்து இப்போ தளர்த்தி இருக்கோம் அப்படின்னு நல்லாவே தெரியுது. இப்போ ஸ்டாக் லிமிட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முந்தி ஏன் அதை பத்தி இப்போ பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா 1960 நமக்கு பயங்கரமா ஸ்டாக் லிமிட்ஸ் இருந்தது. அப்போ அந்த காலத்துல வந்து பதுக்கி வைக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இருப்பாங்க. பதுக்கி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா விவசாயிய ஜெயில போட்டுருவாங்க. அப்ப இவங்க ப்ரொடியூஸ் எப்பதான் கூட விளைஞ்சா அதை வந்து உடனடியா நம்ம தள்ளி விட்டுறணும், நம்ம கிட்ட வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சோகமான நிலைமை விவசாயிகளுக்கு இருந்தது. இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இப்போ அதனால தரகர்கள் ரொம்ப பேர் முளைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை வந்து இப்போ நம்ம மோடி சர்க்கார் அதை எல்லாம் கணக்கில் எடுத்துட்டு இந்த எவ்வளோ வச்சுக்கலாம் அவங்க விற்காம அவங்களோட ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இப்போ தளர்த்தி இருக்காங்க, அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது இதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பிடி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா போர்க்காலம் எமர்ஜென்சி பீரியட்ல திடீர்னு விலை உயர்வு வந்துட்டா பஞ்ச காலத்துல அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து அரசாங்கம் இது எப்பவும் மாதிரி செயல்படுறதுக்கு செய்ய முடியும். அப்புறம் அதிகமான மிக அதிக விலைன்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம இந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஃபிக்ஸ் பண்ண போகுது அரசாங்கம். ஓகே, இப்போ ரெண்டாவது இது வந்து எதுல வருது அப்படின்னு சொன்னாக்கா 1955 இசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது அந்த சட்டத்தோட பேர். ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இது வந்து ப்ரமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் பில், மார்க்கெட்டிங் பத்தினது தான் இந்த பில். இதுல வந்து என்ன, ஏபிஎம்சியில ஏபிஎம்சி தன்னோட மொனோபாலி தன்னோட ஆளுமை அதை வந்து கம்ப்ளீட்டா விட்டு இழந்தாச்சு. இப்போ விவசாயி எங்க வேணா எடுத்துட்டு போய் அந்த பொருளை விற்கலாம். இப்போ இருக்கிற சூழல்ல என்னன்னா ஏபிஎம்சி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்க அங்க கொண்டு போய் அங்கதான் பொருளை விற்கணும் அப்படின்னு இருக்கு, அது இனிமேல் இல்லை. மண்டிகளுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம், அதனால நல்ல விலை விவசாயிக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நேரடியா இதுல வந்துடும், சப்ளை செயின்ல வந்துடும், அதனால நமக்கு நுகர்வோருக்கும் விலை சலிசா ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ ஏன் பஞ்சாப் ஹரியானா முதலான மாநிலங்கள் ரொம்ப கதறாங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போச்சு. இப்போ அதனால்தான் அவங்க குப்பாடு போடுறாங்க, மோடி அரசாங்கம் வந்து இத மாநில சர்க்காரோட விவாதிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எல்லாரும். இப்ப மூணாவதா இன்னொரு பில் வந்திருக்கு, ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் பத்தினது, அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில். இதுல என்ன வருது அப்படின்னாக்கா அவங்க எவ்வளவு விளைவிக்கலாம் அந்த குவான்டிட்டி பத்தினது, அதுக்கப்புறம் அந்த குவான்டிட்டிக்கான விலை யார் நிர்ணயம் பண்ணுவாங்க, எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க, யார் கொடுப்பாங்க விலையா அப்படி சொல்லி. அப்போ அதுல வந்து எப்படி வருதுன்னா இப்போ வியாபாரிய கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு, அதனால ஃபார்மர் எந்த குவான்டிட்டி தயார் பண்ணணும்
என்ன குவாலிட்டியில தயார் பண்ணணும், அதுக்கு என்ன பிரைஸ் அவங்க கொடுப்பாங்க, இது வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுவிடும். அதனால அறுவடைக்கு முன்னாடியே அதனால தரகு இல்லாம போகும். இப்போ வந்து பல நிலைகள்ல மிடில் மென்ன நம்ம அரெஸ்ட் பண்றோம், இதனால பெரும் அளவுல நம்மளுக்கு ஊழலையும் குறைக்க முடியும். பதுக்கி வச்சுட்டு அதை வந்து ரொம்ப பயங்கர விலைக்கு இந்த வியாபாரிகள் விற்கிறது, அதெல்லாமே நமக்கு கட்டுக்கோப்பா வந்துடும். இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமாகவும் நம்ம எல்லாருமே மோடி சர்க்காருக்கு நன்றி செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ராதே ராதே.